வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. செப்டம்பர் 19 வந்துருச்சுன்னா ஒரே கோலாகலமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் செப்டம்பர் 19 ஆரம்பிக்க போகுது துபாயில் அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு வாரம் ஆகுது. அதை பற்றி நீ ஏன்டா இப்போ பேச வரேன்னு கேட்குறீங்களா? பேசி தான் ஆகணும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பஞ்சாபோட கோ ஓனர் நெஸ்வாடி அவங்க சொல்லியிருக்காப்புல, அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் ஐபிஎல் 2020 ப்ரெடிக்ஷன்ஸ், என்னோடய ப்ரெடிக்ஷன், எந்த ஒரு டாப் 4 டீம் மேலே வருவாங்க, யார் கப் அடிக்க சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு நெஸ்வாடியா என்ன சொன்னார்னு பார்த்துடலாமா? நெஸ்வாடியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்டி ஐபிஎல் வந்து அது ஐ மீன் ஆடியன்ஸ் யாருமே இல்லாமல் யூஏஇயில் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். தென் வந்து எப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வர டிக்கெட்ஸ்லலாம் 8 டீமுக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த ஓனர்ஸ்க்கு டிக்கெட்ஸோட அந்த ப்ரைஸில் பாதி கொஞ்சம் போகும். அந்த மாதிரி இப்போ அது இந்த வாட்டி கிடைக்காதனால அதிக பேர் இந்த வாட்டி நம்ம டிவியில் பார்த்தா மட்டுமே அவங்களுக்கு நிறைய காசு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நார்மலாக பார்க்குற பீப்புள்ஸோட டிவியில் இந்த வாட்டி அதிகம் பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நெஸ்வாடியா சொல்லியிருக்காரு. அப்படி அதிகம் பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமான விஷயம், இந்த COVID-19 போயிட்டுருக்க இந்த டைமில் பிளேயர்ஸை டெய்லியும் செக் பண்ணணும், ஒவ்வொரு பிளேயரையும் இதுக்கு ஒத்துழைக்கணும், நம்ம உடம்பு நம்ம தான் பாதுகாத்துக்கணும், அந்த மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஃபஸ்ட் நியூஸ் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது இப்போ முக்கியமான விஷயம், ஐபிஎல் 2020 ப்ரடிக்ஷன்ஸ். இந்த ப்ரடிக்ஷன்ஸ் எதை வச்சு சொல்கிறேன்னா, என்னோடய ஒப்பீனியன்ஸ் மட்டும் இதுவரையும் நடந்த ஐபிஎல்ஸ் அதை வச்சு தான் சொல்கிறேன். இந்த ஐபிஎல் எல்லாமே ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, நானும் சில டைம் நம்புவேன். ரிட்டர்ன் அண்ட் டைரக்ட் பைனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரிஞ்சவங்க பெஸ்தா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இத்தனை வருஷம் நடந்ததுல ஐபிஎல் அது நீங்கள் எடுத்து பாருங்கள், ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு கப் அடித்தாங்க, அடுத்து டெக்கான் ஜாயர்ஸ் ஹைதராபாத் கப் அடித்தாங்க, அடுத்து சென்னை அடித்தாங்க, அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா திரும்ப சென்னை, திரும்ப கல்கத்தா, மும்பை, இந்தமாரி அடித்தாங்களா? இதுக்கப்புறம் திரும்ப கப் அடித்த அந்த டீமே மட்டும்தான் திரும்ப ரிப்பீட் ரிப்பீட்டாக அடிச்சிருக்காங்க, ஒரு புது டீம் எதுவுமே அடிக்கல. ஸோ மை ப்ரெடிக்ஷன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கப் அடித்த ஏதோ ஒரு டீம் தான் கப் அடிக்க போகுது. பட் இந்த டைமு டிஃபெண்டிங் சாம்பியன் மும்பை கப் அடிக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட முதல் ப்ரெடிக்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஒரு வருஷம் விட்டு விட்டு தான் கப் அடிச்சு வராங்க. அப்படி அந்த ரிட்டர்ன் அண்ட் டைரக்டர் பை கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வாட்டி மும்பை கப்பு அடிக்க மாட்டாங்க, ஃபைனலும் வரமாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஃபைனல் வந்தால் கண்டிப்பாக கப் அடிச்சிருவாங்க. ஏன்னா 2010 அப்புறம் அவங்க ஃபைனல் வந்த எல்லா ஃபைனலுமே கப் அடிச்சுட்டு தான் இருக்காங்க, 2010 மட்டும்தான் மிஸ் பண்ணிருக்காங்க. தென் சென்னை டாப் 4 வருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சென்னை டீம் வரும், வந்தால் மட்டுமே தான் அந்த ஐபிஎல் வந்து பெருசாகும், ஃபைனல் கூட சென்னை வரலாம். சென்னை கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35% சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே மும்பையை விட சென்னை ஒன்று லீஸ்டாக இருக்காங்க. ஸோ அதை ஈக்குவல் பண்ண பேலன்ஸ் பண்ணக்கூட அந்த ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பையில் இதை வச்சாலும் வைப்பாங்க. ஸோ சென்னை கப் அடிக்க ஒரு 35% சான்ஸ் வச்சுக்கோம். அப்போ அந்த டாப் 4 டீம்ஸ் யார் வருவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஒப்பீனியன் தான், ஆஃபீஸாக சென்னை உள்ளே இருக்கும், தென் எஸ்ஆர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உள்ளே இருக்கும், தென் கேகேஆர் உள்ளே இருக்கும், தென் இந்த வாட்டி மேபி ஆர்சிபி வரலாம், வந்தாங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்னு வச்சாலும் வைக்கலாம். ஆர்சிபி இந்த 4 டீமு உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபைனல் யார் ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் திரும்ப நடக்கலாம், அல்லது சென்னை வர்சஸ் கொல்கத்தா இந்த மாதிரி வரலாம். இதில் சென்னை வந்து ஒரு 35% ஜெயிக்க சான்ஸ் இருக்குது, அந்த ஆப்போசிட்டில் வர டீம் கப்படிக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த டீம் கப்படிக்கும் என்னோடய ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன்னா, எஸ்ஆர்ஹெச் அல்லது கேகேஆர் கப்படிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அது போக போக தெரியும். அப்போ மிச்ச 4 டீம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, தென் மும்பை. இந்த 4 டீமும் செமிஃபைனல் ஸ்பாட்டுக்கு வராதுன்னு என்னோடய ஒப்பீனியன். பட் இந்த 4 டீம்லேருந்து தான் அந்த அதிக ரன் கெட்டர்ஸ் அது வரலாம். மேபி என்னோடய ப்ரெடிக்ஷன் கேஎல் ராகுலாக இந்த வருஷம் இருக்க சான்ஸ் இருக்குது, கேஎல் ராகுல். தென் வந்து பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 டீமில் இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு ஒரு டாப் 2 டீம் சொல்கிறாங்கல்ல, அவங்களில் யாராச்சும் ஒரு ஆள் இருக்கலாம். இது என்னோடய 3வது ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நீ சொல்கிறது நீ யாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷமாக 11 வருஷமாக ஐபிஎல் மேக்ஸிமம் எல்லா மேட்ச்சையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற ஒரு சாமானிய மனுஷனாக தான் நான் சொல்கிறேன். ஸோ மை ப்ரெடிக்ஷன் இஸ் கேகேஆர் அல்லது எஸ்ஆர்ஹெச் கப்படிக்கு சான்ஸ் இருக்குது, ஃபைனலில் திரும்ப சென்னை வருவாங்க, சென்னை வந்து அவங்க கூட கப்படிக்க சான்ஸ் இருக்குது. இந்த 3 டீமில் ஏதாச்சும் ஒன்று கப்படிக்கும். பட் மை ஃபேவரட் சென்னை ஜெயிச்சா நல்லா இருக்கு அப்படின்னு என்னோடய ஃபேவரட். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் இல்லை எஸ்ஆர்ஹெச் ரிட்டர்ன் அண்ட் டேரக்ட் பையில் இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு டீம் கண்டிப்பாக கப்படிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் இல்லை இவங்க தான் கப்படிப்பாங்க, இந்த பிளேயர் தான் கரெக்டாக ஆடுவார் அப்படின்னு நீங்கள் எந்தெந்த டீம் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.